அப்படி மாறி போச்சு. இப்ப இந்த ஒரு சப்ஜெக்ட் அப்ப வந்து நல்லா யோசிச்சு பாருங்க, கண்ணே கலைமானைக்கு அப்புறம் ஏதாவது ஒரு தாலாட்டு பட்டிருக்கா? ஒரு தாலாட்டு குழந்தை தூக்கம் கண்ணே ஊமை என்றால் ஒரு வகை அமைதி உனக்கே உயிரானே நாளும் என்னை நீ மறவாதே நீ இல்லாமல் எது நிம்மதி நீதான் என்றும் என் சந்திதி கண்டே கலைமானே கன்னிமயில் என்று கண்டே உன்னை நானேங்கிற பாட்டுக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு பாட்டு தாலாட்டு பாட்டு கேட்டீங்களா? மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல வளரும் விழிவள். எப்படிப்பட்டதெல்லாம் மிஸ் பண்ணியிருக்கோம்னு நம்ம யோசிச்சு பார்க்கலாம். ஒரு டூயட் சாங்னா அந்த காலத்தில் இருந்து மெல்லப்போ மெல்லப்போ மெல்லிடையாளே இளமையனும் பூங்காற்று பாடியது ஓர் பாட்டுன்னு அப்படியே அப்படியே காதலில் கூட மிதக்கிற மாதிரி மெலடிஸ் வந்துச்சு. இப்போ ஆடுற மாதிரி தான் மெலடிஸ் வருதே தவிர மெலடிஸும் ஆடுற மாதிரி தான் இருக்கும். ஆடுற மாதிரி இருக்கு, ஆனால் அந்த டியூன் வந்து மனசுக்குள்ளே இறங்குதான்னு எனக்கு தெரியல. நான் வந்து மற்ற மியூசிக் டைரக்டர் இருக்கனால அவங்கள குறை சொல்கிறதுக்கு என்னால் முடியாது. ரஹ்மான் பண்ணுறதுல ஒரு சில பாட்டு நல்ல ஒரு சஸ்டைன் பண்ணி நல்ல ஒரு சின்ன மெலடிகளாக நல்லா வந்துட்டு இது நல்ல வளர்ச்சியாக இருந்தாலும் அது வந்து அதிகமான வேலை கொடுக்கக்கூடிய வேலைகள் அவங்களுக்கு வந்து சேர்வதில்லை. அதிகமான படைப்புள்ள நல்ல படைக்கிறவங்களுக்கு வந்து அதிகமான வேலைகள் வந்து சேரும். அந்த மாதிரி ஒரு ஆப்சுனிட்டி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நல்ல பாடல்கள் போடுங்க. இப்போ வேறு எடுத்தீங்கன்னா நம்ம அனிருத் எடுத்தீங்கன்னா அவர் நமக்கு டப்பா தான் தமுக. அப்போ நாங்கள் வந்தபோது சொன்னாங்க என்ன இடம் கேட்டேளு அங்கே அதை பார்த்தேளு அங்கே மச்சானை பார்த்தீங்களா இப்படியே போட்டுட்டு இருக்காருங்க சொல்லி எங்களுக்கு ஒரு இது இருந்தது. அது நாங்கள் அப்படி போட்டாலும் நான் பேச வந்து அந்த மாதிரி சொல்லத்தான் அது அது ஒரு படத்துக்கு ஒரு பாட்டு தான் இருக்கும். மச்சானை பார்த்தீங்களா ஒன்று தான் இருக்கும். மற்ற அன்ன கிளி ஒன்று தேடுதேன்னு வரும். அந்த மாதிரி மெலடி போட்டு ஒரே ஒரு ஃபாஸ்ட் சாங் தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மெலடிக்குன்னு இடமே இல்லை. இப்படி வளர்ந்துச்சுன்னு சொன்னா நம்ம இன்னும் துள்ளல எதிர்பார்ப்போம். இதுக்கு மேல எங்க போயிடுங்க போகவேண்டிய பாஸ்லாம் போட்டாச்சு. லிரிக்ஸே கேட்க மாட்டேங்க சார். கேட்க மாட்டேங்க. அது லிரிக்ஸ் வந்து இப்ப இனிமேல் கேட்க தேவையில்லமா? அந்த மாதிரி அழகளும் ஆபோ தேச்சி ரக்க தும்மா சித்தானத்தான் இது வேற பாஷை சொல்லிட்டு போறோம். கரெக்ட். நம்ம தமிழ்ல இடம் கிடைக்காம தானே நீங்க வந்து அரபு எல்லாம் போடுறீங்க. அது இன்னைக்கு ஜாலியா ஆடிட்டு இருக்கீங்க. அர்த்தம் தெரியுதோ தெரியலையோ அது வேற விஷயம். ஆனா இது மொழிக்கு சிதைவு. கரெக்ட். மெலடிக்கு குத்து. ஆமா. அடி போ இப்படிதான் போ போடு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ரஜினி சார் படம் உட்பட ரஜினி சார் படம் உட்பட இப்போ அந்த மாதிரி எல்லா படத்துலயும் குத்து பாட்டுகளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறீங்களா? மெலடி சாங் வரல ரஜினிஜி. எஸ் சொல்லுங்க சார். அபி கமல் படத்தில் என்ன பண்ணுறதா தெரியாது. நான் ரஜினிக்கு நேரம் நாங்களும் தினம் பேசிக்கிற நண்பர்கள். அவர் இப்போ அது யோசிப்பார். அதெல்லாம் யோசிப்பார்னா மறுபடியும் மெலடி சாங் கேட்பார். இப்போ நம்ம ரஜினி சார் மெலடினா பழைய பாடு தான் எடுக்கணும். அந்த எயிட்டிஸ்லாம். ஆமாம். அது இல்லை ரஹ்மான் பட்டிருக்காரு சிவாஜியில் அது அது போச்சு. நான் எதுக்கு சொல்கிறேன் தட் இஸ் பர்டிகுலராக நான் வந்து ஒரு அனிருத்த சொல்கிறேன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. புரியுது. மற்றவங்க எல்லாமே வந்து ரஜினி என்ன ஃபர்ஸ்ட் சாங் தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி. ரஜினிக்கு ஃபஸ்ட்டு மாஸ் சாங் எழுதுனது நான் தான். தனிப்பட்ட ஹீரோ பாட்டில் ராமண்டாலும் ராவண்டாலும் எனக்கு ஒரு கவலை இருக்கீங்க ஸோ டெய்லி அதுக்கான வேலைகளுக்கு நீங்கள் போயிட்டுருக்கீங்க. அது அப்போ போகிறது எனக்கு கொஞ்சம் இந்த எலெக்ஷன் நின்றதுல கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தது. அதனால் காலத்து கொஞ்சம் தாங்கி தாங்கி நடக்க வேண்டியிருக்கனால அதிகமான கூட்டங்களுக்கு போக முடியல. ஆஃபீஸில் நடக்கக்கூடிய மீட்டிங்கெல்லாம் நான் போவேன். இப்போ நம்மளோட பொலிட்டிக்கல் ஸ்டேட்டஸ் என்ன எப்படி போயிட்டுருக்குன்னு நினைக்கிறீங்க? சூப்பராக போயிட்டுருக்கேன். சூப்பராக போயிட்டுருக்கு. அதனுடைய அரசியல் பேசுகிறதா நினச்சக்கூடாது. அவருடைய வளர்ச்சியை கண்டு பல பேர் எப்படி தான் குற்றம் சொல்லணும்ன்ட்டு
சொல்லிட்டிருக்காங்க அது நடக்க தான் செய்யும் இந்த இடத்துல இப்படி கொடுத்த சொல்றது அவங்க பதில் சொல்றது நீங்க எப்படி ஜாயின் பண்ணனும் நினைச்சீங்க சார் politics எனக்கு சுத்தி முத்தி பாக்கும்போது நமக்கு ஒரு அடையாளம் அப்படி வந்துச்சுனா அப்போ புதிய கட்சிகள் தான் நமக்கு சரியா இருக்கும் புதிய கட்சிகள் எது வந்து கொள்கைகளை கரெக்ட்டா நிறைவேத்துது எதனுடைய கொள்கைகள் வந்து மக்களுக்கு சாதகமா இருக்குன்னு நினைச்சு பாக்கும்போது இருந்தவங்களையும் அரசியல்ல நம்ம தமிழ்நாட்டுல இருந்தவங்களையும் யோசிச்சு பார்த்தா எல்லாரும் எனக்கு ஃப்ரெண்ட் தான் நல்லா யோசிச்சு பார்த்தா எம்ஜிஆர் எல்லாம் என் மேல தோள் மேல கை போட்டு பேசுறாங்க பாத்தீங்கன்னா கலைஞர் வந்து அவ்வளவு தூரம் கூட உட்காந்து உட்காந்து பேசிட்டுவான் என்னங்க நீங்க பேசி நான் கேட்டிருக்கேன் இப்படிதான் பேசுவோமா என்னங்க நீங்க பேசி நான் கேட்டிருக்கேன் நீங்க பாட்டு பாடி நான் ஒரு நாள் கூட கேட்டது இல்லையா நான் பாடுறதா இன்னொன்னா அவங்க மியூசிக் நாலேஜ் இல்லைன்னு மட்டும் சொல்லாதீங்க நீங்க வந்து இசை குடும்பம் அவங்க இசை வேளாளர்கள் சொல்லுவாங்க அந்த அந்த மாதிரி குடும்பத்தை சேர்ந்தவங்க ரொம்ப உயர்ந்த ஒரு சமாச்சாரம் இந்த கிளாசிக்கல் நிக்குது சொன்னா அது நாசத்து தான் சொல்லணும் அந்த மாதிரி அவரே சொல்றாரு அப்படி மியூசிக் வராதுன்னு சொல்றாங்க நீங்க எனக்காக மொத்தம் யாரும் கேட்கல கேட்டுருக்கேன் எனக்கு நம்ம ரெண்டு தனியாக இருக்கும் யாரும் மினிஸ்டர்ஸ் எல்லாம் இருந்தாங்க எனக்காக ஒரு ரெண்டு வரியாவது நீங்க பாடணும்னா நிறைய பாட்டு ஞாபகம் இருக்கு செந்தமிழ்நாட்டு சோலையில சிந்து பாடி திரியும் பூங்குயில தென்றல் அடிக்குது என்னை மயக்குது தேம்பொழியே இந்த வேளையில பாடினாரு நல்ல பாட்டு அது அன்பில் விளைந்த முதே என் ஆசை கனவுனே இன்ப நிலாவே உனது கண்கள் இனிய கதைகள் சொல்லுதே தென்றல் அடிக்குது என்னை மயக்குது தேன்பொழியே இந்த வேளையிலே கே ராமசாமி அவங்க பாடின பழைய பாட்டு அவங்களாம் ஃப்ரெண்ட்ஸ் கலைஞர்களுக்கு ஃப்ரெண்டு அதனால அடிக்கடி போகும்போது இந்த மாதிரிலாம் கலாட்டா பண்ணுறது உண்டு நிறைய அவற்றை விளையாண்டுருக்கேன் விளையாட்டுனா என்ன மந்திரிகள் எல்லாம் இருக்கிறாங்க ஏங்க நீங்கள் இந்த கடவுள் இல்லை கடவுள் இல்லைன்னு சொல்கிறீங்க எனக்கு ஒரே ஒரு ஆசை நீங்கள் கடவுளை ஆராதித்த ஒருவருக்கு பிறந்த பையன் உங்கள் அப்பா வந்து இருந்தாங்க கோயில் இருந்தாங்க நீங்களும் அங்கே தான் இருங்க திருக்கோளையில் இருந்த கோயில் எல்லாம் ஞாபகம் இருக்குது எனக்கு நான் ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறேன் நீங்கள் கடவுள்கிட்ட இருக்குன்ற குடும்பத்தில் பிறந்தவங்க எப்படி கடவுள் இல்லைன்னு சொல்லி ஒரு தாட்டுக்கு வந்தீங்கன்னு எனக்கு சொல்ல முடியுமான்னா ஓ அப்படியா சரி அரேஞ்ச் பண்ணி வரேன்ட்டார் எனக்கு பயம் அப்புறம் எல்லாம் சொன்னாங்க யோ நீ வேற வம்பு ஏற்படுத்திட போருக்கு கீழே வந்தவன் வம்பு ஏற்படுத்திட போருக்கு அப்படின்னு சொல்லி இது நடந்தது எல்லா மினிஸ்டர்ஸுமே தெரியும் எல்லாருக்குமே தெரியும் பண்ணி அவ்வளோ தூரம் ஃப்ரீயாக பேசுறது என்னுடைய பழக்கம் இத்தனை கட்சிகள் இருந்தாலும் எனக்கு வந்து அது பிடிச்சது காரணம் என்ன சொன்னால் மோடிஜி பிஜேபி எனக்கு பிடிச்சது காரணம்னா அவங்களுடைய செயல்பாடுகள் எனக்கு ரொம்ப கேள்விப்பட்டதுக்கு ரொம்ப நீங்களும் வந்து அதுக்கு கொஞ்சம் ஃபோர்ஸ் தான் ஃபோர்ஸாக தான் அவங்க ட்ரீட் பண்ணி ஏன்னா அது சொல்லுவாங்க போலீஸ்காரங்க ரே தப்பு பண்ணாதீங்களா இப்போ எடுத்தோடனே என்ன ஆகுது ஒரு ரெண்டு தரம் சொல்லுவாங்க மூணாவது தரம் அடிக்கிறது இது ஃபர்ஸ்ட்லேயே அடிதான் தொடக்கூடாதுன்னு சொல்லிருக்குல்ல திருடனா வந்து அடிப்போம்னு சொல்லி தெரியல உனக்கு அப்படின்னு பண்ணுறதுனால இங்கே உடனடியாக ரியாக்ஷன் இங்கே வந்துடுது சார் நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் ப்ளீஸ் தப்பாக நினச்சிக்காதீங்க இது வந்து ஒரு ஒரு ஃபைட்டுக்கோ எதுக்கோ கிடையாது இப்போ இது என்னோடய சென்னை என்னோடய ஒரு க்வெஸ்சன் நான் வந்து மலையாளி ஆனால் பிறந்து வளர்ந்தது எல்லாமே சென்னை தான் எவ்வளோ நல்ல தேசம் கொல்லம் கொல்லம் கொல்லதில் ஓ கொல்லம் ஞான் வந்து ஆனால் மியூசிக் ஷோ கூட செய்துட்டு ஐயோ மலையாளம் ஆயிடுச்சு ஸோ அதனால் ஆனால் நான் பிறந்து வளர்ந்தாலும் தமிழ்நாடு தான் சென்னை ஸோ எனக்கு வந்து தமிழ் மேலே எனக்கு அவ்வளோ ஒரு என் குழந்தைக்கு நான் வந்து மலையாளம் சொல்லி கொடுத்தது இல்லை நான் தமிழ் தான் சொல்லி கொடுத்துருக்கேன் அந்த மாதிரி ஸோ அப்படி இருக்கும்போது இந்த நீங்கள் சப்போர்ட் பண்ணுற கட்சி வந்து ஹிந்தி தான் பேசணும் அப்படிங்கிற வந்து ரொம்ப இப்போ வந்து என்னோட நான் என் பொண்ணு ஸ்கூல்லே வந்து நீங்கள் செகண்ட் லாங்குவேஜ் ஹிந்தி தான் எடுக்கணுங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது அதை பற்றி மட்டும் எனக்கு சொல்லுங்கள் சார் உங் அது அது அதில் உங்களோட நீங்கள் தமிழை விட்டுட்டு ஹிந்தியை தான் கற்றுக்கணும்னு சொல்லியே அப்படிங்களா சொல்லு இல்லை இல்லை அதுதான் பேசிட்டு இருக்காங்க சொல்லல